Taste the Daily. தேசிய கல்விக் கொள்கை வருங்கால இந்தியாவில் மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும் என்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஆளுநரின் எண்ணி துணிக நிகழ்ச்சியின் 9வது தொடர் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. பாரதியார் மண்டபத்தில் நடத்தப்பட்ட இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் மற்றும் கல்வியாளர்களுடன் ஆளுநர் ஆர் என் ரவி கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர் தனது பள்ளிக்கால நாட்களை நினைவுகூர்ந்தார். மாணாக்கரை மதிப்பெண்களை வாங்க வைப்பது மட்டும் ஆசிரியர்களின் கடமையல்ல என்றும் மாணாக்கரை நல்வழிப்படுத்தும் கடமையும் ஆசிரியர்களுக்கு இருப்பதாகவும் ஆளுநர் குறிப்பிட்டார். இன்றைய காலகட்டத்தில் ஆசிரியர்களின் பொறுப்பு அதிகளவில் உள்ளதாகவும் நாட்டின் வளர்ச்சியிலும் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதிலும் ஆசிரியர்களின் பங்கு உள்ளதென்றும் ஆர் என் ரவி குறிப்பிட்டு பேசினார். மேலும் இந்தியா என்பதை பாரத் என குறிப்பிட்டு பேசிய ஆளுநர் பெண்கள் முன்னேற்றம் குறித்து பேசுகையில் மகாகவி பாரதியாரின் பாடலை மேற்கோள் காட்டினார். Mahakavi Bharati, when I read his one of his poems, when he says, Pattangal Alvadum Sattangal Saivadum Paranirpengal Nadavandum. Unless that happens, unless this happens, this country will not be. In the next 2.5 decades, we have to make it happen. And here the role, responsibility of the teacher is all the more to take care of the girl children. Girl students. Many a times you should realize, and I have seen it, the girls coming from home, family situation is not very comfortable, parents are under stress. Many a times they have to make a choice. Limited resources. Sons get the preference. It happens. This is not something that you are going to change overnight. Taste Daily. Taste the Daily.